வவலதிஹி, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பது அவளுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வமஸ்ஊலத்துன் அன்ஹா, அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மறுமையிலே பிரத்யேகமான கேள்வி பெண்ணிடத்திலே இதை பற்றி இருக்கிறது. இப்ப குழந்தைகளை பொறுத்தவரையில் குழந்தையை பெறக்கூடியவர்களாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர்களாகவும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். எனவே பெண்களை பொறுத்தவரையில் ஒரு குழந்தையின் ஆரம்ப ஆசிரியையாக தாய் தான் இருக்கிறார், ஆரம்ப பாடசாலையாக தாய் தான் இருக்கிறார். எனவே அந்த குழந்தையை ஒழுங்கான முறையில் வளர்க்கிற பொறுப்பு தாய்க்குத்தான் இருக்கிறது. தந்தையை பொறுத்தவரையில் அவனுடைய தொழில் அமைப்புக்கு ஏற்ப அவன் வீட்டிலிருந்து வெளியேறுவதும் வீட்டுக்கு வந்து சேர்வதும் வித்தியாசப்படும். சில நேரங்களில் அதிகாலையில் எழுந்து சென்று குழந்தைகள் தூங்கிய பின்னால் வீட்டுக்கு வரக்கூடிய தொழில்களை உடையவனாக கணவன் இருப்பான். அப்படியான வீடுகளை பொறுத்தவரையில் மனைவி கணவனின் மீது பருப்பு கொண்டு குழந்தைகளை கவனிக்காமல் குழந்தைகளை கவனையினமாக வளர்ப்பார்களாக இருந்தால் அவர் கணவனுக்கு துரோகம் செய்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் அவர் துரோகம் செய்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையும் பிறக்கிற நேரத்தில் கள்ளனாக, சமுதாயத்தில் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவனாக, சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவனாக பிறப்பதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் நல்ல இயல்போடு தான் பிறக்கின்றன, இஸ்லாமிய இயல்போடு தான் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி, அந்த குழந்தையின் பெற்றோர் தான் அதனை யூதனாகவோ அல்லது அவு யுனஸ்ஸிரானிஹி கிறிஸ்தவனாகவோ அவு யுமஜ்ஜிசானிஹி அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை பெற்றோருடைய தலையிலே போடுகிறார்கள். ஒரு குழந்தையை இன்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், எந்த விதமான சமூக செல்வாக்குகளுக்கும் தாக்கங்களுக்கும் உள்ளாக்காமல் ஒரு குழந்தையை தனியே அப்படியே வளர்த்தெடுத்தால் அந்த குழந்தை பரிசுத்தமான குழந்தையாக வளர்ந்து வரும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் தந்த அமானிதம் நம்முடைய குழந்தைகள். குறிப்பாக இந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கிற பொறுப்பு தாய்மாருக்குத்தான் இருக்கிறது. தாய்மார் இந்த குழந்தைகள் விஷயத்தில் பல கோணங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும், ஆரோக்கியமான குழந்தையாக அதை வளர்த்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த குழந்தையின் நல்ல பண்பாட்டுக்கு அந்த தாய் வித்திட வேண்டும். மார்க்கத்தோடு அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கான பயிற்சியை தாய் தான் கொடுக்க வேண்டும். சஹாபி பெண்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் அவர்களை நோன்பு பிடிக்க வைப்போம். நோன்பு பிடிக்க வைத்து அந்த நோன்பை தொடர்வதற்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் பராக்குகளை காட்டுவோம். நோன்பு திறக்கிற நேரத்திலே, நோன்பு திறப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிற சந்தர்ப்பத்திலே குழந்தைகள் பசியினால் அழுவார்கள். அந்த நேரங்களில் அவர்களுடைய கைகளில் விளையாட்டுப் பொருட்களை கொடுத்து அவர்களுடைய திசைகளை திருப்புவோம் என்று பெண் சஹாபிகள் தான் சொல்கிறார்கள். இப்ப பெண்கள் தான் பிள்ளைகளை பக்குவமாக வளர்க்க வேண்டியவர்கள். இப்ப பெண்கள் தவறுவிட்டால் குழந்தையின் எதிர்காலமே பாதிக்கப்படுகிறது. கணவனுக்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, அவர்கள் சமுதாயத்திற்கும் சேர்த்தே துரோகம் செய்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணும், இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்க்க முயற்சி செய்திருந்தால் இன்றைக்கு உலகத்தில் ஒரு நல்ல சமூகத்தை நாம் கண்டிருக்க முடியும். நம்முடைய சமுதாயத்து பெண்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் வளர்த்திருந்தால் இன்றைக்கு நல்ல ஒரு சமூகத்தை நாம் கண்டிருக்க முடியும். இன்றைக்கு நம்மிலே நிறைய பேருக்கு அல் குர்ஆன் ஓத தெரியாது. வளர்ந்திருக்கிறோம், ஆங்கிலம் பேசுகிறோம், வேறு பிற மொழிகள் பேசுகிறோம், மற்ற மொழிகளிலே சரளமாக உரையாடுகிறோம், படிக்கிறோம், ஆனால் அல் குர்ஆன் ஓத தெரியாது. இது யாருடைய தவறு? நிறைய பாடல்கள் இன்று இளைஞர்களுக்கு பாடமாக இருக்கிறது. என்னென்ன பாடல்கள் எல்லாம் வருகிறதோ அத்தனையும் அவர்களுக்கு பாடமாக இருக்கிறது. ஆனால் முக்கியமான சூராக்கள் பாடமா என்று கேட்டால் இல்லை. ஏன், சூரத்துல் ஃபாத்திஹா கூட பாடமா இல்லாத, மனப்பாடம் இல்லாத சகோதரர்கள் நம்ம தீல இருக்கிறார்கள். முக்கியமான குல் சூராக்கள், குல் வல்லாஹு அஹத், குல்லாஹு ரப்பில் ஃபலக், குல்லாஹு ரப்பின் நாஸ் போன்ற சூராக்கள் பாடம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆயத்துல் குர்சி போன்ற முக்கியமான வசனங்கள் மனப்பாடம் இல்லாதவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்கள்.
இவர்கள் இவ்வாறு வளர்வதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு பெற்றோருக்கும் இருக்கிறது. நம்ம சில இடங்களிலே பார்க்கிறோம், குழந்தைகள் அவர்கள் மதரசாவுக்கு செல்வதும் இல்லை அல்லது மக்தபுகளுக்கு செல்வதும் இல்லை, வீட்டிலே இருந்து கொண்டு குர்ஆனின் சின்ன வயதில் நான் சில இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். அந்த வீடுகளிலே ஒரு வீட்டுக்கு சென்றேன், 6 வயது குழந்தை ஒன்று 2 ஜுசு மனப்பாடம் செய்திருந்தது. அதே வீட்டில் 4 வயது குழந்தை 30வது ஜுசுவில் உள்ள முக்கியமான சூராக்களை பாடமிட்டிருந்தது. 4 வயது குழந்தை. இப்ப தந்தை இடத்திலே கேட்டேன், தந்தை ஒரு மௌலவி, இந்த குழந்தை எப்படி பாடமாக்கியது என்று கேட்டபோது தாயுடைய முயற்சி என்று அவர் சொன்னார். இப்ப தாய் நினைத்தால் அந்த குழந்தையை குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்கலாம், முக்கியமான துஆக்களை மனப்பாடம் செய்ய வைக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த குழந்தையின் உள்ளத்தில் பதிய வைக்கலாம், அல்லாஹ்வை பற்றிய அடிப்படையான அறிவுகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம், முக்கியமான அவுராதுகளை களிமாக்களை அந்த குழந்தைக்கு பாடமிட வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு நேரம் இல்லை, வீடுகளிலே பெண்களுக்கு கடும் வேலை. என்ன வேலை? சமைக்க வேண்டும், துணிமணிகள் துவைக்க வேண்டும், வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும், வேறு என்ன வேலை? தொடர் நாடகங்கள் பார்க்க வேண்டும், சினிமா படங்கள் பார்க்க வேண்டும், பக்கத்து வீட்டிலே உள்ள பெண்களோடு சென்று அரட்டை அடித்துக் கொண்டிருக்க வேண்டும், ஊர் பலாய்களை பேசுவது, புறம் பேசுவது, அவதூறுகளை பரப்புவது, கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் உண்மை போன்று பேசுவது, வேறு 2 பேருக்கிடையில் ஏதாவது ஒன்றை மூட்டிவிட்டு வருவது, 2 குடும்பங்களை பிரிப்பதற்கான வேலைகளை பார்ப்பது, இதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் குழந்தைக்கு எவ்வளவு காலத்திற்கு இந்த தாய்மார் குழந்தைகளை தூங்க வைக்கிறார்கள்? குழந்தையை அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து தூங்க செய்வதற்கு தாய்மார் முழுக்க முயற்சி செய்கிறார்கள், பால் ஊட்டுகிறார்கள், தாலாட்டு பாடுகிறார்கள், இன்னும் பல முயற்சிகள் செய்கிறார்கள். எத்தனை தாய்மார் சகோதர சகோதரிகளே குழந்தைகளுக்கு தூங்குகிற துவாவை சின்ன பருவத்திலிருந்து பாடமாக்க வைத்திருக்கிறார்கள். தூங்கும் போது ஓதுகிற ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும் என்று எத்தனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உணர்வு தாய்மாரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஜாஹிலிய சிந்தனையும் உலக சிந்தனையும் பெண்களிடத்திலே நிறைந்து போயிருக்கிற காரணத்தினால் அவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள், அவர் அந்த சாரி வாங்கியிருக்கிறார், இந்த பெண்ணை பார்க்கிறார்கள், அவள் இந்த நகை வாங்கியிருக்கிறார், அந்த வீட்டை பார்க்கிறார்கள், அதிலே இந்த தளவாடங்கள் இருக்கின்றன, இந்த புதிய உபகரணங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன, இவற்றை பார்த்து இதை கண்டு பெருமூச்சு விட்டு கணவனோடு இதற்காக சண்டை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர, நமக்கு அல்லாஹ் தந்த நம்முடைய அமானிதமான இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்ப்போம், மார்க்கப்பற்றோடு வளர்ப்போம், இஸ்லாமிய உணர்வோடு வளர்ப்போம். நாம் முதுமை அடைகிற நேரத்திலே நம்மை பராமரிக்கக்கூடிய குழந்தைகளாக இந்த குழந்தைகளை ஆக்குவோம். நாம் மரணித்த பின்னால் விடாமல் நமக்கு ரப்பிர்ஹமூமா கமா ரப்பயானி சஹீரா என்று துஆ செய்கிற குழந்தைகளாக மாற்றுவோம் என்று எத்தனை தாய்மார் யோசிக்கிறார்கள். இது மிகவும் அரிதான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண் தன்னுடைய கணவனின் குழந்தைகளை, அதாவது அவர்கள் 2 பேருடைய குழந்தையும் தான் அது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அதை சொல்கிறார்கள், அந்த குழந்தையை ஒழுங்கான முறையில் வளர்க்கிற பொறுப்பு இந்த தாயுடைய கையில் இருக்கிறது